எங்கேயோ அலைந்து கொண்டிருந்த காலம் போதும். இன்று நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் நோக்கிப்பார். உனக்கு திறக்கப்பட வேண்டியது உன் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அநேக நன்மைகளை தேடி ரொம்ப நாள் அலைஞ்சிட்டோம், அநேக மனுஷன் பின்பதாக ரொம்ப நாள் அலைஞ்சிட்டோம், இந்த மனுஷனுக்கு பின்னால போன ஏதாவது விதம் கிடைக்கும், ஓ இவனுக்கு கூட இருந்தா ஏதாவது கர்த்தர் செய்வார், இவனுக்கு ஆதரவா இருந்தா ஒரு நாள் தெரியுமா அப்படிப்பட்ட நினைவு என்னைக்கு இருக்குதோ, ஒரு நாள் அந்த ஆதரவுங்கிற கோலையே முடிச்சு யாருமே உனக்கு உதவி செய்யாத இடத்துக்கு கர்த்தரை கொண்டு வந்துருவா, அப்பதான் தெரியும் நீ எவனும் எனக்கு உதவி செய்ய முடியாதப்பா, நீ மட்டும்தான், எனக்கு ஒத்தாசம் பர்வதத்திற்கு நேராகும், என் கண்களை நான் நேரடிக்கிறேன், பூமியை படைத்த கற்பனை எனக்கு ஒத்தாசை வரும், என் காலையில் என்னை காக்கிறது அவர் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறதோ அவர் உறங்குவதில்லை தூங்குவதும் இல்லை. யாருமே இல்லாத ஒரு அநாதைங்கிற நிலைமைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்த போதும், மனுஷனால் உன்னை விட்டு தூங்கி உதறி போன போதும் ஒருத்தர் உன்னை பார்த்து ஒரு நாள் உன்னை கைவிடாம எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல தலைப்புலோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டியோ, அந்த இடத்திலேயே உன்னை எழுந்து நிற்க செய்தால் தானே. எத்தனை பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் நினைச்சுமா, இனிமேல் உன்னை நினைச்சுமா, மனுஷன்